இப்போ நாம் நிறைய டைம் வந்து கார்போ ரொம்ப கம்மியாக இல்லை கார்போவே இல்லாமல் ஒரு மீல் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சில ரெசிபீஸ் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணுறது சிலது ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பன்னீர் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், அதே சமயம் கூட ஒரு வெஜிடபிளும் சேர்றதுனால விட்டமின் அண்ட் ஃபைபர் ரிச்சாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு பதிலாகவே ஒரு மீலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான பன்னீர் பீஸ் கறி. இது வந்து ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் நல்லா ஒரு ட்ரையாக இருக்கும். இது சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை தனியாக கூட நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணியை நல்லா சால்ட் போட்டு வேக வச்சு அந்த குக்டு வாட்டரும் சேர்த்து நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் இருக்குது அந்த தண்ணி, வந்து கால் கப் அளவு தான் இருக்குது. நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 200 கிராம் ஃப்ரெஷ் பன்னீர் எடுத்திருக்கேன், அப்புறம் நம்ம கௌரி ஷாப்போட மிளகு பொடி, சோம்பு பொடி, ஜீரக பொடி, ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 30 செகண்ட் சால்ட்டே பண்ணிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஹையில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த பன்னீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுருக்கேன், இதை வந்து இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நீங்க ஆயிலுக்கு பதிலாக இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். கலர் மாறினோடனே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்றேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வேக வச்ச பட்டாணிய இந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ரொம்ப இல்லாமல் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹையில் வச்சு ஒரு நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரட்டும். 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/4 டீஸ்பூன் சீரக பொடி, 2-3 பிஞ்சு மிளகு பொடி, ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்படி பட்டாணியில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சோம், இப்போ சும்மா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பன்னீருக்காக. இப்போ வந்து ஸ்க்ரம்பிள் பண்ண பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டெல்லாம் சூப்பராக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் இருக்குது, இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு காரம் அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோம்பு பொடி சீரக பொடியோட ஃப்ளேவர் வந்து எக்ஸலண்ட்டாக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. அந்த பச்சை மிளகாய் பெப்பரோட காரம் அதெல்லாம் சேர்ந்து நல்லா அளவாக கரெக்டாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து கார்போ வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பன்னீர் மஷ்ரூம் அது மட்டுமே வந்து ஒரு மீலாக கூட எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். இல்லை இது வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கௌரி ஷாப்போட சோம்பு பொடி, சீரக பொடி, குறுமிளகுத்தூள் இதெல்லாம் வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ரெசிபியோட அளவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு 2 நிமிஷத்தில் பன்னீர் பட்டாணி கறி ரெடி. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.